அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்துட்டு சாயில் சாம்பிள் என்ட்ரி எப்படி போடுறது புவன் ஆப்பில் அப்படின்றது ஒரு டெமோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து மிஸ் போர்ட்டலில் பார்த்தோம், இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து புவன் போர்ட்டலில் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எப்படி இதில் வந்து என்ட்ரி போட போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த வெப் அட்ரெஸை நோட் பண்ணிக்கோங்க, bhuvan.nrsc.gov.in/governance/shc. இந்த வெப் அட்ரெஸை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்து முடித்ததுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சாயில் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன், சாயில் ஹெல்த் கார்டு சர்ச் அண்ட் ப்ரிண்ட், சாயில் சர்ச் அண்ட் பல்க் ப்ரிண்ட். நாம் வந்து ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் 2 வந்து சாயில் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் தான் போட போகிறோம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சாயில் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நியூ சாம்பிள், எடிட் சாம்பிள். நியூ சாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் சாம்பிளிங், ஏஓஸ் எப்போ சாம்பிள் எடுத்தாங்க அந்த டேட்டை போடணும். டேட் ஆஃப் டேட்டா என்ட்ரி, நீங்கள் என்றைக்கு என்ட்ரி போடுறீங்களோ அந்த டேட் போடணும். ஸ்டேட்டு, டிஸ்டிக், சப் டிஸ்டிக், பிளாக், வில்லேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து க்ராப் டீட்டெயில் கேட்குறாங்க. க்ராப் டீட்டெயிலில் வந்து க்ராப் குரூப் என்ன, என்ன க்ராப்பு, வெரைட்டி, சீசன், டியூரேஷன் கொடுத்துட்டு வேறு க்ராப்பு, ஒரு ஃபார்மரே ரெண்டு மூணு க்ராப் வச்சுருக்காருன்னா அந்த க்ராப்பை வந்து நீங்கள் ஆட் அனதர் க்ராப் டீட்டெயில் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும், மேக்ஸிமம் 6 கொடுத்துருக்காங்க, 6 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் 2 டீட்டெயில், ஃபார்மர் நேம், சர்வே நம்பர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சொல்லி மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆதார் நம்பரும் மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. லேட் லாங் மஸ்ட்டு, அதே மாதிரி இரிகேட்டடாக ரெயின்ஃபெடா, இந்த டீட்டெயில் வந்து மஸ்ட்டு. மற்ற என்னென்ன உங்களுக்கு டீட்டெயில் கையில் இருக்கோ அது எல்லாமே போடுங்க. இப்போ நீங்கள் ஃபார்ம் 2 வந்து ஒரு 10 ஃபார்ம் 2 போட போகிறீங்க அப்படின் போது ஆட் அனதர் ஃபார்மர் டீட்டெயில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு டெமோ போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் சாம்பிளிங் போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் என்ட்ரி. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க, பிளாக்கு, வில்லேஜ் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு க்ராப் குரூப் வந்து பல்சஸ், பிளாக் கிராம், வெரைட்டி, VBN6, கரீஃப், ஷார்ட் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெமோன்றனால டெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஃபார்மர் நேம், சர்வே நம்பர், லேட் லாங், இரிகேட்டடா, ரெயின்ஃபெடா அப்படின்ற ஆப்ஷன். ஆட் அனதர் ஃபார்மர் டீட்டெயில் வந்துச்சுன்னா இங்கே கீழே வந்து அடுத்தடுத்த ஃபார்ம் 2 டீட்டெயில்ஸ் வந்துடும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இங்கே ஒவ்வொரு ஃபார்ம் 1 போட்ட உடனே ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும், அந்த ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃபுல் ஐடியுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த லாஸ்ட்டு டிஜிட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்காமல் எல்லாமே TN அந்த எல்லாமே நோட் பண்ணிக்கணும். உங்களோட தமிழ்நாடு, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கோடு, வில்லேஜ் கோடு அந்த மாதிரி வரும், எந்த இயர் அந்த மாதிரி வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் போட்ட ஃபார்ம் 1 வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் 2 ஆட் பண்ணும், இல்லை அந்த ஃபார்ம் 1 தப்பு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எடிட் சாம்பிளுக்கு கிளிக் பண்ணும். எடிட் சாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த சப் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சாரி யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் டு வியூ திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ரெண்டுமே போட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு லேபில் இருக்கவங்க வந்துட்டு லேப் ஏஓஸ் வந்து அந்த நீங்கள் கொடுத்த ஃபார்ம் 1க்கான டெஸ்ட் ரிசல்ட் ஏற்றுவாங்க. டெஸ்ட் ரிசல்ட் ஏற்றிட்டு ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சாயில் ஹெல்த் கார்டு சர்ச் அண்ட் ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ், டேட்டு,
ஃப்ரம் டூ டேட் கொடுத்தீங்க, இல்லை அந்த சாம்பிள் ரெஜிஸ்டர் நம்பர் தான் டைரெக்டாக ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்காங்க, கடலூரில் போட்டது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அந்த ஃபார்மரோட சாயில் ஹெல்த் கார்டு வந்துடும். அங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிரிண்ட் பிடிஎஃப் ஃபார்ம்னு இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும் சாயில் ஹெல்த் கார்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சாயில் ஹெல்த் கார்டு பல்க் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த வில்லேஜ் வேணுமோ, எந்த பிளாக்கோட எந்த வில்லேஜ் வேணுமோ அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக சர்ச் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அதை இன்டர்ன் பிடிஎஃப் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைவ் டெமோ ஒன்று காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதில் லாகின் பண்ணிடுறேன். இந்த பேஜை நான் சொன்ன வெப் அட்ரஸ் போயிட்டு பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுக்குறோம். கொடுத்ததும் சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ ஃபார்ம் டேட் ஆஃப் சாம்பிளிங் வந்துட்டு 12/6 கொடுக்குறேன். சப்டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை, பிளாக் திருவண்ணாமலை, வில்லேஜ் வந்துட்டு அரடாப்பட்டு, இயர் ஆஃப் சாம்பிளிங் வந்து 1718 கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ராப் டீட்டெயிலில் வந்துட்டு குரூப் சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ், க்ராப் வந்து பேடி கொடுக்குறேன், வெரைட்டி சீசன் கொடுத்துடலாம், டியூரேஷன் கொடுத்துட்டு ஃபார்மர் நேம், ஃபாதர் நேம், ஃபார்மர் நேம் கொடுக்குறோம். டெஸ்ட்டுன்னு போடுறேன் டெமோக்காக. சர்வே நம்பர், லேட் லாங், ஃபார்ம் டூ போடும்போது ஆட் அனதர் ஃபார்மர் டீட்டெயில் கொடுத்துட்டு ஃபார்மர் நேம், சர்வே நம்பர், இரிகேட்டடாக ரெயின்ஃபெல்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். சேவ் ஆனதும் ஒரு ஐடி நம்பர் க்ரியேட் ஆகும். அந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. டில் த எண்ட் வந்து இந்த ஐடி நம்பர் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்பயுமே சைட் பை சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐடி நம்பரை. எந்த வில்லேஜ் போடுறீங்களோ அந்த ஐடி நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் சாம்பிளுக்கு போயிட்டு பிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே போட்டது போட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு கீழே ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும், அதில் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா திருப்பி ஃபார்மன் போட்டிங்கள அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆப்ஷன் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான்
திருப்பியும் நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்ம் அண்ட் போடணுன்னா நியூ சாம்பிள் என்ட்ரியில் போய்ட்டு ஃபார்ம் அண்ட் போட்டுக்கலாம். தேங்க்யூ.